தஞ்சை களிமேடு தேர் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி காயமடைந்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாச்சின்னம்மா இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் பற்றி சின்னம்மா கேட்டறிந்தார். தஞ்சை களிமேடு பகுதியில் நடைபெற்ற தேர் திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கியதில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 15 பேர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேற்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த புரட்சி தாய் சின்னம்மா, இந்த சம்பவத்தில் காயமடைந்த 15 பேர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேற்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாச்சின்னம்மா, தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இன்று நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் சந்தித்து நடந்த நிகழ்வுகளை உருக்கத்துடன் கேட்டறிந்த சின்னம்மா அவர்களுக்கு கனிவுடன் ஆறுதல் தெரிவித்ததுடன் உடல்நலம் தேர ஹார்லிக்ஸ் போன்றவற்றை வழங்கினார். கார் ரோட்டில் இருந்ததுனால என்னால் காலை கூட சாயங்காலம். காயமடைந்த சிறுவன் ஒருவனிடம் நீண்ட நேரம் பேசிய புரட்சி தாச்சின்னம்மா அந்த சிறுவனின் உடல்நிலை குறித்து பொறுமையாக கேட்டறிந்தார். சிறுவனுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறை குறித்தும் சின்னம்மா மருத்துவர்களிடம் விசாரித்தார். நீலா யார் தள்ளிடுறது? சாக்கர் கீழ் போட்டுருச்சு. விழுந்துட்டு சரி நல்லா இது கவலைப்படாத என்ன பயப்படாமல் இருந்தா சரி. சிகிச்சை பெற்று வருபவர்களின் உறவினர்களிடமும் புரட்சி தாச்சின்னம்மா நீண்ட நேரம் உரையாடி அவர்களுக்கு தைரியம் கூறினார். Thank you.
தஞ்சை களிமேடு தேர் விபத்தின் போது காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களும் அவர்களது உறவினர்களும் புரட்சி தாய் சின்னம்மாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனா்.